இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி வந்து கோபி திருப்பி வந்து பாக்கியாவை புரிஞ்சிக்காமல் வந்து ரொம்ப மோசமாக பேசின விதமாகட்டும், அதாவது பணத்துக்காக ஏன் அலைகிற அவ்வளோ மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசினதெல்லாம் அவங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்னு தெரிஞ்சவர் பேசுகிறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மனத்தில் வெறுப்பு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து அவர் வந்து இன்னமும் ஏதாவது கடிச்சு வச்சுருவார் போல அந்தளவுக்கு மோசமாக நடந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இன்னொரு ஜோடியாக வீட்டில் இருக்கிற ஜெனி அண்ட் ஜெனியனுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஏழாம் பொருத்தம், எப்படி அவங்க லவ் பண்ணாங்கன்னு நமக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா ஜெனியோடைய நல்ல மனசுக்கு செடியனை விட 100 மடங்கு நல்ல பையனாக யாராவது கிடச்சிருப்பாங்க. ஒருவேளை எழிலும் ஜெனியும் வந்து லவ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். ஆனால் அப்படி நடந்தால் அப்புறம் இப்படி கதை போகுங்கிறதுனால இப்படி வித்தியாசமாக கதையை வந்து ஒத்து வராத பையன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இவர் இப்போவும் வந்து குடும்பத்துக்காக பண்ணுங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு. அட்லீஸ்ட் வந்து சரி ஓகே, வேறு வீடு போகிறது ப்ரைவசின்னு நினச்சா கூட பரவாயில்ல, கொடுக்குற காசை இவ்வளோ தூரம் தாத்தா பாசமாக இருக்கிறது கொடுக்குறதும் பிரச்சனையாக இருக்குது, கீழே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது, எல்லாத்துக்குமே சுயநலமாக இருக்கிறது. என்னைக்கு போய் வெடிக்க போய் வெடிச்சு போய் கடைசியாக ஜெனி திருப்பி இவங்க வேணாம் அப்படின்னு கிளம்பி வெளில போக போகிறாங்கன்னு தெரில. மொத்தமாக வந்து எப்போ பாக்கியா கிட்ட கோபி மாற்றாரோ அப்போ செடியன் என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறத வச்சு தான் ஜெனியும் செடியனும் ஒன்றா இருக்க போகிறது அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்